ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உங்கள் நட்புக்கு நாங்கள் தான் கேட்டுட்டீம். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி எங்களோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம மல்டி ஜேர்னியை சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, வதுல மாவட்டத்தில் வண்டார்வள இடத்துல என்ற இடத்துலாம் நிற்கிறோம். அங்கேருந்து நாங்கள் ராவணலைக்கு போக போகிறோம். அங்கே போய்க்க ஒரு வீடியோ கிளிப் பண்ணுறது, சும்மா எடுப்பு மண்டை எடுத்து தான் அந்த வீடியோ கிளிப் பாருங்கள். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கூட அறிவியல் பாஞ்சு கொண்டு சடசலாண்டு விடிய காலமாக படவரண்டு வலிக்கிட்டு வந்து நிற்கிற இடம் தான் ராவணில் போட்டப்போல். பாருங்கள் போட்டப்போல் உள்ள வெள்ளக்காரராக தான் இருக்காங்க. நம்ம ஏரியா தான், இங்கே ஏரியாவில் பார்த்தா வெள்ளக்காரத்தான் கூடியாக இருக்கும். இவர் தான் நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுவே. நானும் சுவேன் தான் இந்த இடத்துக்கு வந்தனாங்க. ஒரு விடிய எட்டரை வரும் இந்த டைம் வரமிஞ்ச பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரெலாம் ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய வெள்ளக்காரர் இருக்காங்க. இந்த இடம் ராவணில் அந்த ரோட்டில் ஒரு பாலம் அடித்து அந்த பாலத்துக்குள்ளாலேயும் இந்த ஆறு போய்கொண்டிருக்குது. பாலத்தின் ஒரு பக்கம் தான் அந்த அருவி பாயிற இது பார்க்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் அருவியை பார்க்கலாம். ஆனால் அருவி எவ்வளோ அழகானதோ அவ்வளோத்துக்கு ஆபத்தானதும் கூட அந்த அருவி. இதில் உடனே மழை பெய்க டக்குன்னு வெள்ளம் பெருகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதோட இந்த அருவியில் குளிக்கிறதும் கொஞ்சம் பயமான வேலை தான். ஏன்னாண்டா குளத்தை விட இங்கே அடர்த்தி குறைவாக தான் இருக்குமே. ஏன்னா தூரம் இந்த தண்ணி விளைக்கல, தண்ணி வழியோ வழி கரைஞ்சிருக்கும். தண்ணியில் கரைஞ்சிருக்கிறதால தண்ணியின் அடர்த்தியும் சரியான குறைவாக தான் இருக்கும். உடனே தாக்க பார்க்குமாறு பாருங்கள், இவ்வளோ உயரத்தில் இந்த தண்ணி வந்து கொண்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய மேலே குன்றுலேருந்து நல்ல சுத்தமான தண்ணி வந்து கொண்டிருக்குது. இங்கே இருக்கிறார்கள் இதைத்தான் பயன்படுத்தி குளிக்கிறது குடிக்கிறது எல்லா வேலையும் செஞ்சு கொண்டிருக்கணும். நீ நீரை பெற்றுக்கொள்கிற பிரதான முதலுண்டு இந்த அருவி தான். இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை, இப்போ கொஞ்சம் தமிழாக்கள் வந்திருக்கிறோம். மன்னார்லேருந்து வந்திருக்கிறோம் போல இருந்து தமிழாக்கள். அதே சும்மா என்ஜாய் பண்ணி போட்டு எடுத்து கொண்டிருக்கிறோம். நாங்களும் அப்படியே கொஞ்சம் கிட்ட போவோம்னு பார்த்தோம். பார்த்துட்டு அப்படியே கிட்ட போக தான் பிளான். என்னென்னு போகிறேன்னு தெரியலை. ஆக்கள் போகிறத பார்த்தா போக வேண்டியதாக இருக்கும். சரி, இந்த அருவின் காட்சியை தூரத்துலேருந்து பாருங்கள். அதுக்கப்புறம் கிட்ட போய் நான் உங்களுக்கு வடிவை காட்டுறேன். உங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இந்த இதில் நின்று ஒரு பாதுகாப்பாக நின்று பார்க்குறதுக்காண்டி அந்த ரோட்டுக்கரையிலேயே ஒரு இதன்று அடிச்சிக்கிறேன் கம்பியால். அதுக்கு நின்று பார்க்கலாம். அந்த வெள்ளை செட்டோனிக்கிறார் அவர், அந்த டூரிஸ்ட் கைடர் போல். இந்த வெள்ளைக்காரெல்லாம் கூட்டிகிட்டு வந்தது அவர் தான். அவைக்கு அவருக்கு பே பண்ணி அப்படி கூட்டிகிட்டு வந்து நினைக்கிறேன். அவையெல்லாம் ஒரு வசில் வந்தவர். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளுக போய் பார்ப்போம். உள்ளுக போய்க பார்த்திங்கன்னா படிப்படியாக இருக்குது. ஒரு இடத்துல படிப்படியாக செஞ்சுக்கிறோம். மேலே வேறு தண்ணி ஒழுகுற மாதிரி இருக்குது தானே. அவ்வளத்தில் பாதுகாப்பாக குளிக்கிறதுக்காண்டி பெப் வச்சு அந்த தண்ணியை எடுத்து அதில் அதால் வார மாதிரி செஞ்சுக்கணும். ஆனால் இங்கே குளிக்கிறதும் கொஞ்சம் ரிஸ்க் தானே. என்னட்டா பயங்கர குளிராக இருக்குமே. நார்மல் பிரிட்ஜில் வச்சு தண்ணியை ஊற்றின மாதிரி இருக்கும் மக்களுக்கு மேலே. கொஞ்சம் குளிக்கிறதும் குளிராக இருக்கும் எங்களுக்கு. பார்த்திங்கன்னா இவ்வளோ உயர்ந்து பார்த்து இவ்வளோ அழகான காட்சியாக இருக்குது. பாருங்கள், வெள்ளக்காரியரால் வந்து நல்லா போஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்குறா. அவள் ஹஸ்பண்ட் ஒன்று வந்துருக்கா, அவ்வளோ இருக்குது போஸ்ட் கொடுத்து போட்டு வந்துருக்கா. அவள் அவங்களோட வீடியோவில் பிடிபட்டுருக்கா. நாங்கள் இன்னும் கொஞ்சம் உள்ளுக்க போகலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்ப்போம். அது கிட்ட போகிறது நல்லாம இல்லை. நாங்கள் அந்த பேரங்க மேலே ஒரு இது போட்டிருக்காங்க மஞ்சள் இதால், அதுக்கு அங்கே போகக்கூடாது. இருந்தாலும் நாங்கள் அது கொஞ்சம் கிட்ட கிட்ட போய் பார்ப்போம்னு போயிருக்கோம். ஏன்டா இப்போ கொஞ்சம் மழை குறைவானதால் வெள்ளம் கொஞ்சம் குறைவாக தான் ஓடிக்கொண்டிருக்கு. அருவி டக்குன்னு கூடும். இது எப்போ கூடும், எப்போ குறையும் வண்டி இல்லை. படார்னு கூடி படார்னு குறையக்கூடிய தான் அருவி. நீங்கள் எப்பயும் சேஃபாக இருங்க. குளிக்கிறதுக்கு பெருசாக ரை பண்ணாங்க. இதுக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸோட சேரக குளிக்கணும் போல இருக்கும். பாரு, இந்த அருவி சத்தத்துக்கு போடுற பார்க்கலுங்க. திருப்பியும் அந்த முன்னுக்கு இருந்த இடத்துக்கு தான் வந்திருக்க வேண்டாம். இங்கே நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுக்க ஃபோட்டோஸ் எடுக்கிறது இந்த இடம் நல்ல இடம். இது உள்ளுக்காக நிற்கிறோம்ன்றாலும் நாங்கள் இறங்கி இதுக்கு உள்ளே வேணும் கொஞ்சம் போகலாம். பாருங்கள் தண்ணி எவ்வளோ நல்ல வெளில தண்ணி இறக்குண்டு. பாருங்கள் முயல முற்றுற மாதிரி இருக்குது மேலே. அவ்வளோ உயரத்துலேருந்து வருது தண்ணி. சத்தத்தை கிழக்கு அருவி பாய சத்தத்தை கிழக்கு. காதுக்கு நல்லா ஜில்லன் இருக்கும். கிட்ட போயிருக்க நல்ல ஒரு இது சத்தமான இருக்கும். ஒரு அமைதி கிடைக்கும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் குளிக்கிறதுக்கு வெள்ள வந்த வெள்ளக்காரில் கொஞ்சம் பேர் இருந்து தான் முடிய குளிச்சுட்டு மற்ற இடங்களுக்கு போகிறதுக்கு பிளான் போல இருக்குது. அந்த டூரிஸ்ட் கைடு நிற்கிறார் முன்னுக்கு குளிக்கிறது தான் பிளான் பண்ணின போல இருக்குது. என்னென்ன தெரியலை, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன செய்கிறாங்கன்ட்டு. பா இவங்க பார்த்தீங்கன்னா மன்னார்லேருந்து தமிழ் படியல் உள்ளாரும் தமிழ் தான். மன்னார்லேருந்து வந்திருக்கிறேன் தமிழ் படியல். பார்த்தீங்கன்னா அண்ணா அம்மாக்கா குளிச்சுட்டு குளிக்க போய் நம்மளுக்கு ஆக்கில் குளிர்றது மெதுமே தான் நடந்து கொண்டிருக்கிறோம்.
அங்கே ஒரு அண்ணா சாகசம் காட்டிக்கொண்டிருக்காரு. குளிச்சுட்டு பாருங்கள் மேலே அந்த எவ்வளோ உயர்த்து அந்த விழுதாண்டு விழுகிறதால வழி கரைஞ்சிருக்கும் இந்த ஆற்றுல. ஆற்று நீர் எப்பயும் அடர்த்தி குறைவாகத்தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா எங்களை தமிழாக்கள் தமிழாக்கலான்னு என்ன அவங்க எப்படி நிற்கிறாங்க பாருங்கள். எங்களை சேட்டை கால்ட்டாக நிற்கிறாங்க குளிக்கிறதுக்கு. அண்ணா சரத்துறால் நிற்கிறார், சரத்துறா குளிக்க போகிறார் போல இருக்குது. சரங்கள் அதில் குளிக்கிறதும் கொஞ்சம் ஆபத்தானது, ஏன்டா பாறையில் அதில் மாட்டும் கொஞ்சம் ஆபத்தானது. இவன் தான் என்ன கூட்டினோட ஸ்கூல் ஃப்ரெண்ட், இவன் அங்கே தான் இருக்கிறான், அந்த ஏரியாலாம் இருக்கிறான். அவனோட நான் போனான். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.